வளர்ச்சி தானே தங்கச்சி தங்கச்சி வளர்ச்சி தானே அவர்கள் வந்து நீங்க தங்கச்சி என்கிட்ட ஒருத்தர் கேட்டார் குடியரசுனா என்னன்னு கேட்டார் உங்ககிட்ட தான் சொல்றேன் குடியரசுனா என்னன்னு கேட்டார் இது கூட தெரியாம இருக்க குடிக்கிற மக்கள் கொடுக்கிற காசில் நடக்கிற அரசு அதனால குடியரசு தங்கச்சி இதெல்லாம் ஒரு வளர்ச்சி தானே 40,000 கோடி இன்னும் 5,000 கோடி குட்டி 50,000 கோடியா தொடணும்னு அமைச்சர் பேசுறாருன்னா அப்ப எப்படி இதெல்லாம் திராவிட மாடலின் சிறப்பு தங்கச்சி இதெல்லாம் நீங்க பார்க்கணும் 1,000 ரூபாய் கொடுக்கறதே பேசுறீங்க 1,000 ரூபாய் எங்க அப்பா எங்க அம்மா கொடுத்தா எங்க அப்பா வாங்கி குடிச்சிருவார் அதையும் பேசணும்ல இதெல்லாம் இந்த கொடுமையெல்லாம் தான் நடக்கும் நீங்க நிறைந்த மதுவை திறந்து வச்சுட்டு சட்டம் ஒழுங்கு பேசுறது சமூக சீர்திருத்தம் பேசுறது முற்போக்கு பேசுவது அப்புறம் இதுக்கு விளையாட்டுத்துறை இளைஞர் நலன்னா எதுக்கு தங்கச்சி விளையாட்டுத்துறை இளைஞர் நலன்லாம் அதெல்லாம் ஏமாற்றா இல்லையா எங்கிட்ட இளைஞர் நலன் இருக்கும் விளையாட்டு இருக்கும் சொல்லுங்க அந்த ஒயின் ஷாப்பில் ஒயின் கார்ட் டாஸ்மார்க் கடையில் வேலை செய்கிற பிள்ளைகள் இருக்காங்களே படித்த பிள்ளைங்க நம்ம தம்பி தாங்க தம்பிகள் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா சீருடையோட பிள்ளைகள் வந்து எங்களுக்கு மது கேட்குது அந்த நேரம் கண்ணீர் வருது இப்போ எப்படி என்ன பண்ணலன்னா உங்கள் அப்பன் காசில் கொடுக்குறேன் குடிக்கிறேன் கொடுத்தா கொடுக்கலாம் வேறு கடைக்கு போகிறேங்கிறது அப்போ நம்ம என்னென்ன செய்ய முடியும் கருவி வச்சு பொறுத்துருக்காங்க நம்ம வியாபாரத்தை கட்டணும்னா நான் என் சம்பளத்துலேருந்து கட்டணும் அதனால் ஒரு வழி இல்லாமல் கொடுத்து விட்றோம்னே அப்படின்னு சொல்கிற அப்படி அப்போ எங்கள் ஐயா சகாயம் வந்து என்கிட்ட சொன்னது உங்கள்கிட்ட இது மூலமாக பதிவு செய்கிறேன் ஒரு தடவை நீங்கள் பேசுங்க தலைவரே அப்படின்னாரு என்னங்க ஏன்னு அவர் இந்த டாஸ்மார்க் துறைக்கு பொறுப்பாக இருக்கும்போது ஒரு இடத்துல இந்த மேலாளரை போவாரில் சூப்பர்வைஸ் பண்ண அப்போ போகும்போது ஒரு இடத்துல கடையில் சில பகுதியில் வியாபாரம் குறையுது அப்போ அது கேட்குறாரு ஏன் இங்கே குறையுதுன்னு சார் இந்த இந்த வாரத்துலேருந்து சரியாயிடும் சார் எல்லாம் சரியாயிடும் சார் இந்த வாரத்துலேருந்து ஒரு 2 மாதம் கொஞ்சம் டல் ஆயிடுச்சு சார் இந்த வாரத்துலேருந்து சரியாயிடும் எப்படி சொல்கிறீங்கன்னா காலேஜ் திறக்க போகிறாங்க சார் அவர் நான் என்ன என்ன நான் எதுவுமே பேசலை அப்படி கலங்கி கண்ணோடு வண்டியில் ஏறி வந்துட்டேன் இப்படி தான் இருக்குது நிலமை கல்லூரி திறந்தால் வியாபாரம் கூடிடும்னு சொல்கிற அளவுக்கு இருக்குதுன்னா பார்த்துக்குறங்கன்ற அப்படி அவ்வளோதான் அது ஒரு தலைவன் படிக்க வச்சா 1,000 பள்ளிக்கூடங்களை கட்டி ஒரு தலைவர் 1,000 டாஸ்மார்க்கத்தை வந்து குடிக்க வச்சார் அது அவரை என்ன சொல்லுவீங்க அவருக்கு சங்கரையா யாருன்னு தெரியாதே அவருக்கு என்ன வரலாறு தெரியுது வள்ளலாரை போய் அவர் தான் இந்த சனாதனத்தினுடைய ஆதி வேர்னு சொல்றாரு போய் அவரை போய் என்ன சொல்லுவீங்க ஐயோ இந்த கோட்பாட்டை எதிர்த்தாயே எங்க தாத்தன் போயிட்டு சுத்த சன்மார்க்கம்னு ஒரு சமயத்தை தொடங்கினாரு அவர் தெரியாம 10,000 ஆண்டுக்கு முன்னாடி 10,000 ஆண்டுக்கு முன்னாடி இந்த நிலப்பரப்பு ஏது இது இந்தியான்னு ஒரு இது எது இந்துன்னு ஒரு சமயம் ஏது இப்படி ஆளுகளை இவர் எப்படி ஐபிஎஸ் படித்து பாஸ் பண்ணி வந்தாருன்னு நமக்கு தெரியலையே அவர்கிட்ட போய் சங்கரையான்னா சங்கரையா யாருன்னு கேளுங்க முதல்ல அடிப்படையில் அவர் ஆர்எஸ்எஸ் அதுக்கு நேர் எதிர் கோட்பாடு கம்யூனிசம் கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவர் அதானே சொல்லியிருப்பாங்க அவருக்கு அவர் விடுதலைக்கு போராடினார் மூத்த தலைவர் ஒரு எண்ணற்ற தியாகங்களை செஞ்சவர் அதெல்லாம் அவருக்கு என்ன கவலை ஒரு எளிமையாக வாழ்ந்த மகன் அதெல்லாம் அவங்களுக்கு எப்படி அதெல்லாம் தெரியும் தங்கச்சி 2 முறை மன்னிப்பு கடையிலேயே கொடுத்த சவர்க்கரை வந்து ஒரு கோழையை போய் வீர சவர்க்கர்னு பேசிட்டு இருக்க கூட்டத்திட்ட போய் நீங்கள் சங்கரையா பேசுனீங்கன்னா என்ன இருக்கும் சொல்லுங்க சிவசிவ சங்கரான்னா அது வேணால் தெரியும் அவருக்கு சங்கர ஐயான்னா எந்த ஐயான்னு நினச்சிக்கிட்டு இருப்பார் அவரை விடுங்க அது ஏன்னா கேட்டால் விட்டுறலாம் ஐயாவுக்கு இந்த பட்டம் கட்டங்கள்லாம் கொடுத்து நீங்கள் அவருக்கு என்ன நீங்கள் பெருமை சேர்க்க போறிய புதுசாக போய் சொல்லுங்கள் இந்த பட்டத்தை இவ்வளோ போராடி வாங்கி கொடுத்து அவரே சொல்வார் ஏ விட்டுறியா வேணாயன்னு நீ போய் கேளுங்களா ஐயாட்ட ஏ போய் அப்படின்ட்டு பல கோடிக்கணக்கான இளைஞர்கள் மனதில் வாழ்கிற சங்கரையாவுக்கு இதை விடவா பெருமை வேணும் அது போய் தேவையில்லாமல் போய் அவர்கிட்ட போய் நீ சங்கரையாவுக்கு அவர் விடுதலை போராட்ட வீரர் அவருக்கு தெரியுமா அப்படின்னா தெரிஞ்சால் தான் கையெழுத்து போட்டுருப்பார்ல வலியுறுத்தணும் ஆளுநர் ஐயாட்ட கொஞ்சம் வலியுறுத்தணும் ஐயாட்ட சொன்னா அவங்க சொன்னால் கையெழுத்து போட்டுற போகிறாரு என்னை கேட்டால் இது நான் ஐயாவுக்கு கொடுக்குற வெகுமதிப்பாக தெரியல அவன் மதிப்பாக தெரியுது எனக்கு அவர் கையெழுத்து போட மாட்டார் அதை போய் கெஞ்சிக்கிட்டு இருக்கிறீங்க ஆளுநரை கூட தமிழ்நாடு அரசு கூப்பிட்டு ஒரு விழாவை எடுத்து வச்சு பாராட்டிட்டு போக வேண்டியதுனே என்ன இருக்குது இவர் என்ன பாராட்டுறது சொல்லுங்கள் இவர் கையெழுத்தில் தான் நம்ம ஐயாவுடைய கௌரவம் இருக்கா என்ன சொல்லுங்கள் இவர் கையெழுத்தில் தான் இருக்கா ஆமா தங்கச்சி நான் தானே ரசிகர்களை கூட்டி கட்சி ஆரம்பிச்சிருக்கேன் ரசிகர்களை கூட்டி கட்சி ஆரம்பிச்சிருக்கேன் தம்பி உதயநிதிக்கு இருந்தவரெல்லாம் ரசிகர் இல்லை இந்த நாட்டில்
ரசிகர்களை சந்திக்காம மக்களை சந்திச்சு அரசியல் கட்சி தொடங்கின ஒரு தலைவன் சொல்லுங்க. அது சரி, இப்ப சொல்லுங்க, இப்ப சமகாலத்துல சொல்லுங்க. நான் ரசிகர்களை சந்திச்சனா மக்களை சந்திச்சனா? எனக்கு யார் ரசிகர் இருந்தது? ரசிகர் மன்றம், அது சும்மா சொல்றது, இழிவான சொல்ல சொல்றது, ரசிகர் மன்றம் வச்சிருந்தாங்க அப்படின்னு. அப்படித்தானே எம்ஜிஆர் சொன்னீங்க? அப்ப உதயநிதி எதுக்காக நடிச்சாரு? எதுக்காக நடிச்சாரு? அவருக்கு சுவரொட்டியில உதயநிதி ரசிகர் மன்றம்லாம் ஒட்டினதெல்லாம் கிழிச்சிட்டாங்களா? அவங்க போய் கிழிச்சு போட்டாங்களா அவங்க சுவரொட்டியிலாம்? சும்மா இதே அப்படி கொச்சைப்படுத்துறது, கேவலப்படுத்துறதுன்ட்டு. கொள்கை கூட்டமா இது ரசிகர் கூட்டமாங்கிறது நீ மோதிப்பாரு, இன்னொரு மோதிப்பாரு, என் பிள்ளைகளோட தர்க்கம் பண்ணி ஜெயிச்சுப்பாரு. அதை விட்டு சும்மா அது ரசிகர் மன்றம், ரசிகர் மன்றம் அப்படிதான் சொன்னாங்க. நான் வரும்போது பிரபாகரன் ரசிகர் மன்றம் ரசிகமான ஆரம்பிக்கிறாரு தான் சொன்னாங்க. அம்மா எங்கள் அண்ணன் 100 படம் நடிச்சிருக்கிறாரு. என்னவா ஒன்று அது ஒன்றும் இல்லை தங்கச்சி. எல்லாருமே தங்கச்சி உங்ககிட்ட அண்ணன் அன்பா சொல்கிறேங்க இல்லைங்க, எல்லாருமே சொல்லுவாங்க ஒரு தொலைக்காட்சி நமக்கு இருந்தான்னு. எவ்வளவு தேவைப்படுங்கிறீங்க? குறைஞ்சது 500 கோடி, 300 கோடியை வச்சுக்கிறோம். 300 கோடி, 300 கோடி இருந்தால் நான் தான் நாட்டை முதலமைச்சர் ஆயிடுவேன். அப்புறம் அதுக்கு டிவி எதுக்கு தங்கச்சி? காசை கட்டினா நீங்கள் இந்த தொலைக்காட்சிகளுக்கு காசை கட்டினா நான் பேசுகிறத ஒளிபரப்பிட போகுது. 300 கோடி எதுக்கு? ஒரு 3 கோடி கொடுங்க, அது கொடுங்க. நான் அதுகளுக்கெல்லாம் கொடுத்து ஒரு 10 லட்சம் 15 லட்சம் கட்டி நான் பேசுகிறத ஒரு 2 தடவை ஒளிபரப்பி விடுங்கன்னா முடிஞ்சிருது. அதுக்கு போய் தொலைக்காட்சி நடத்துறது முதலாளிகள் வேலை, போராளிகள் வேலை இல்லை. நான் தொலைக்காட்சியில் செய்தியாக இருக்கணுமா, தொலைக்காட்சி உரிமையாளராக இருக்கணுமா? எந்த செய்தி தொலைக்காட்சி லாபத்தில் விடுது தங்கச்சி? இங்கே இருக்கிற எல்லாருமே எனக்கு நெருக்கமானவங்க, எவ்வளோ இழப்பில் போகுதுன்னு எனக்கு தான் தெரியும். வணிக தொலைக்காட்சி மட்டும்தான் தங்கச்சி லாபம் ஈட்டும். செய்தி தொலைக்காட்சி 30 லட்சம் 40 லட்சம் 36 லட்சத்து இழப்பில் தான் போகும். அது எதுக்கு நமக்கு தேவையா சொல்லுங்கள்? நான் செய்தியாக இருக்கவா, அந்த செய்தி தொலைக்காட்சியின் முதலாளியாக இருக்கவா, அதெல்லாம் தேவையில்லாதது. அது நம்ம வேலை இல்லை, போராளிகள் வேலை இல்லை, நம்ம வேலையை நம்ம செஞ்சுட்டு போகணும். அதனால் தேவைன்னா போடுங்க, இல்லைன்னா விடுங்க. ஒரு தாள் சுவரொட்டிக்கு 1000 பேர் கூடுறான், நேற்று கூடினான், ஒரு தாள் சுவரொட்டி தான். சீமா அந்த அங்கே பேசுகிறான்னா வர்றா வந்து கேட்குறான். மக்களுக்கு நேரடியாக நாமளே ஊடகமாக மாறி பேசிட்டு இருக்கும்போது எதுக்கு போட்டு குழப்பிட்டு இருக்கணும்? அதெல்லாம் தேவையில்லை. தொலைக்காட்சி எல்லாரும் சொல்லுவாங்க, எனக்கு இது எத்தனை வருஷத்தில் அறிவுறுத்திருப்பாங்க, நம்ம ஒரு தொலைக்காட்சி ஆரம்பிக்கலாம் ஆரம்பிக்கலாம். காசு சேர்க்கிறது வரும். ஒரு வலையொலி தொலைக்காட்சி ஆரம்பிக்கவே 1 கோடி கேட்டாங்க. இருப்பா அது வேற, நீ வேற ஏதாவது சொல்லிட்டுருக்கேன்னு விட்டோம் நாங்கள். நீங்கள் குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நாயுடு, ரெட்டி, ராவ் எல்லாம் ஆந்திரால பேர் போட்டுப்பாங்க. கர்நாடகாலையும் கவுடா கூடாலாம் போட்டுப்பாங்க. இப்போ பேனர்ஜி, முகர்ஜி, கெஜ்ரிவால், அகர்வால்லாம் போட்டுப்பாங்க. அது மாதிரி அங்கே நாயர், மேனன் இதெல்லாம் போட்டுப்பாங்க. சாதிக்கு கட்சி வச்சு பார்த்துருக்கீங்கள? ஆனால் இங்கே போட மாட்டான். ஆனால் சாதிக்கு சாதி, மதத்துக்கு பார்த்தா கட்சி இருக்கும். பிரச்சனை இங்கே இங்கே தான். மற்ற இனங்கள்லாம் பிரிஞ்சு வாழும், கூடி செயல் செய்வாங்க. தமிழர்கள் கூடி வாழ்வாங்க, பிரிஞ்சு செயல் செய்வாங்க. பிரச்சனை புரியுதா? இதனால் முன்னாடி நிற்கிற தலைவர் பெருமக்களுக்கு நோக்கம் அது ஒரு சமத்துவ சமூகம் வரணும், நமக்குள்ளே பிரச்சனை இருக்கக்கூடாது. ஒரு மலை, ஒரு நிலம், ஒரு வானம், ஒரு பூமி, ஒரே வரப்பு. இங்கிட்டு விளையிறது அவன் சாப்பிட்றான், இங்கிட்டு விளையிறது அவன் நாம் சாப்பிட்றோம். நம்மளாம் ஒருதாய் பிள்ளைகளுங்கிற அந்த கற்பிதம் இல்லாதனால வர பிரச்சனை தான் அது. சாதினா நம்ம சாதியாக சேர்ந்து அந்த சாதிக்கு அந்த உணர்ச்சியை வச்சுருந்தா தான் அவன் ஓட்டாக மாறும், ஓட்டாக மாறும். இப்போ எங்கள் ஐயாவை எடுத்துக்கிறேங்க, எங்கள் ஐயாவை மருத்துவர் ஐயாவையும் எங்கள் அண்ணன் திருமாவளவன் எடுத்துக்கிறேங்க. தமிழ் பாதுகாப்பு இயக்கம்னு வரும்போது ஒன்றா இருந்தோம், ஒற்றுமையாக இருந்துச்சு, பேரழிச்சியாக இருந்துச்சு. படகுன இந்த பக்கம் ஒரு கூட்டணிக்கு, அந்த பக்கம் ஒரு கூட்டணிக்கு பிரிஞ்சு போனவுடனே அது மறுபடியும் அக்குத்துக்காக போயிட்டு. அப்படி தானே இன்றைக்கி? இப்போ நீங்கள் வந்து எங்கள் இனத்தையே கொண்ட ராஜபக்சே எதிரியாக இங்கே இருக்கிற எதிரியான்னா எங்கால் தான் பெரிய எதிரியாக தெரியுது. அதனால் இந்த ஒரு தலைமுறையை நீங்கள் தயார் செய்யணும். வளர்கிற அடுத்த தலைமுறையை இந்த சாதியை, இந்த சிந்தனை, இந்த கொடியை நஞ்சு நெஞ்சில் விழாத மாதிரி வளர்த்து விட்டால் அவன் சரியாயிடுவான். அவ்வளோதான். போலி செய்திகளை உருவாக்குறதே தமிழ்நாடு அரசு சார்ந்தவர்கள் தான். அதிகமாக வாடகை வாயிலை வச்சிருக்கிறது அவங்க தான். அவங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க, நீங்கள் தாயக்கட்டை உருட்டின மாதிரி இந்த இதுகளை உருட்டிக்கிட்டே கிடப்பாங்க. அப்படி இப்படி அது இது எது வந்தாலும் முட்டுக்கட்டு கொடுத்து பேசுவாங்க, முட்டு கொடுத்து பேசுவாங்க. அவங்க தான் அதிகமாக போலி செய்திகளை, அவதூறுகளை பரப்புகிற கூட்டமே அவங்க தான். முத முதல்ல இந்த நிலத்தில் நீங்கள் என்னிலே இளைய தம்பி நான் சொல்கிறேன், அநாகரிக அரசியலை விதை உண்டுனது யாருன்னு நினைக்கிறீங்க?
யார் நினைக்கிறீங்க? அண்ணா அவர்கள் கால வரைக்கும் நாகரிகமும் பண்பாடும் மிகுந்த அரசியல் களமா இருந்தது. மாற்று இயக்கத்தினர் தோற்றா கூட அதுக்காக வருந்துவது, அவ்வளவு அருமையான அரசியல் நிலைப்பாடு இருந்தது, சூழல் இருந்தது, தலைவர்கள் அவ்வளவு பண்போடு நடந்துட்டாங்க. ஐயா கருணாநிதி அவர்களை வந்து வா காரில் வந்துக்கிட்டு இருக்கும்போது தப்பாக பேசிட்டாருன்ட்டு கதவை வண்டியை நிறுத்தி இறங்கிக்கு நடந்து வாடான்ட்டு விட்டு போன எம்ஜிஆர் திரும்ப உங்களுக்கு. காமராஜர் தோல்விக்கு அழுது அண்ணாத்துறை. நிக்சன் வந்து அமெரிக்கா போகும்போது அண்ணா சந்திக்க மாட்டார் மறுத்துட்டாருன்றதுக்கு நிக்சன் வந்து இங்கே வந்து காமராஜர் சந்திக்கும்போது ஏன் அண்ணாத்துறையை எங்கே அண்ணாத்துறையை சந்திக்காத நிக்சனை நான் ஏன் சந்திக்கணும்னு மறுத்துட்டு போனவர். அவ்வளவு நாகரிகம் வச்சுருந்தாங்க, அதை கெடுத்தது இவர் தான். தீப்பொறி ஆறுமுகம் வெற்றி கொண்டார் நன்னில் நடராஜன் மாதிரி இந்த கொச்சை பேசுகளை பேசுறதுக்குன்னு பேச்சாளர்கள் உருவாக்கி வசைபாடு அந்த பேச்செல்லாம் நீங்கள் ஒரு தடவை கேட்டு பாருங்க தம்பி. நீங்கள் போய் அவதூறு பேசுறது பொய் செய்தியை பரப்புறதுல நீங்கள் பேசிட்டு இருக்கிறீங்க. பிதா மக்களே நீங்கள் தானே, அதுக்கான படைப்பாளிகளே நீங்கள் தானே. யார் கருக்கா? அவரை விட பெரிய போராளியான நானும் ரெண்டு இடத்துல குண்டுவிசன் போல இல்லையா? அது ஏதோ ஒரு அவ வந்து பாருங்க, அப்படியாவது எப்படியாவது என்னை ஒப்பிட்டுக்கிட்டாது இருக்காங்கல்ல, பேசிருக்காங்கல்ல. I love that. எப்படின்னா என் கட்சியில் இருக்கிறவங்களாம் கொஞ்ச நேரம் என்னை சந்திச்சுன்னு மறந்துடுறான் தம்பி. 24 hours என்னை லவ் பண்ணுறது அவங்க தான். எப்போ பார்த்தாலும் சீமா 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 சீமான்னு. அதான் அது நான் விரும்புகிறேன், அதை ரொம்ப விரும்புகிறேன், உண்மையிலே நான் ரசிக்கிறேன் அதை மாதிரி. இதெல்லாம் எவ்வளோ ஒருத்தனோட என்னை ஒப்பிட்டு பேச வேண்டியதாக இருக்குல்ல. சரி, அந்த வழியில் என்னையும் ஒரு போராளியாக சேர்த்துக்கிட்டான்ல. ஆ சொல்லுங்கள் வேறு. தேர்தல் வருது, பேச வேண்டிய தேவை வருது, பேசுறாங்க அவ்வளவுதான். நீங்க அமைச்சிருக்கே அமைச்சிருக்கே அமைச்சிருக்கேங்கிறீங்க, ஒரு அரை மணி நேரம் எங்க ஐயாவை பத்தி பேசுங்களேன், தேவரை பத்தி கொஞ்சம் பேசுங்களேன். அவருடைய பணின்னு ஒன்று இருக்குல்ல, அவருடைய சிந்தனைகள்னு ஒன்று இருக்குல்ல, அதை தொட்டு பேசுங்க. நான் பேசுகிறேன், எத்தனை மணி நேரம் வேணாலும் பேசுகிறேன். சும்மா பேசிட்டு இருக்கிறது ஏதோ என்னங்க ஐயா இல்லை, அதனால் நீங்கள் பேசுகிறத எல்லோரும் கேட்டுக்கிற வேண்டியது இருக்குது. நாங்களும்